ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு மெயில் வந்துருந்ததுங்க. அந்த மெயிலில் ஒரு சில கேள்விகள்லாம் இருந்ததுங்க. வழக்கமாக இதை வந்து கியூஎன்டேயில் தானே பார்ப்போம். இப்போ எதுக்கு கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், கியூஎன்டேயில் அதை பற்றி பேசணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுவே தனியாக ஒரு வீடியோ போடுற அளவுக்கு பெருசாக போயிடும். ஸோ அதனால் இன்றைக்கி இது தனியாகவே ஒரு தடவை பார்த்துருவோம். முன்ன ஒரு சில நேரங்களில் வந்து அப்பப்போ அந்த கியூஎன்டேயில் எங்கேயோ ஒரு இடத்துல அப்படி எப்படி சொல்லியிருந்திருக்கேன். இன்றைக்கி வந்து இதை பற்றி இது சொல்லிடுறேன். அவங்க கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் பேச போகிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மேலே புரிஞ்சுக்கங்க. இது ஏற்கனவே தெரிஞ்சவங்க நான் பேசுகிறத கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இது ரெப்படேட்டிவாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லை புதுசாக கேட்குறீங்கன்னா ஓகே, ரைட். என்னென்ன கேள்விகள் தெரியுமா? லியோ அப்படின்னு ஒருத்தவங்க தான் கேட்டிருந்தாங்க. சித்தராக ஆசை இருக்கக்கூடாது என்றால் சித்தராக நினைப்பதே ஆசைதானே அப்படின்னு சொல்லிட்டு, உண்மை. ஆசைக்கும் ஒரு வைராக்கியத்திற்கும் வித்தியாசம் அப்படிங்கிறது உண்டுங்க. ஆசை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு தேவையின்பால் ஒரு விஷயத்தை நோக்கி போகிறதுக்கு பேர் தான் ஆசை. நீங்கள் சித்தரானா எனக்கு இதெல்லாம் கிடைக்கும், எனக்கு சித்தரானா நான் வந்து நிம்மதியாக இருக்கலாம், பிறவாநிலை வேணும், நான் பிறவாநிலை கிடைக்கும், அங்கே போகலாம், இங்கே வரலாம், என்னால் மேஜிக் பண்ண முடியும், காற்றுல பறக்கலாம், தண்ணியில் நடக்கலாங்கிறதெல்லாம் ஆசை. அது இருக்கிறது கண்டிப்பாக தவறு. அப்படி இருந்தது அப்படின்னு சொன்ன சித்தராகிறது ஒன்றும் இது இல்லைங்க. அது வந்து மனசை அடக்கி ஒரு நிலைப்பட்டு இருக்கிறது பண்ணலாம். ஆனால் அந்த ஒருநிலைப்படுவதற்கே அந்த ஆசை அப்படிங்கிறது ஒரு எதிரியாக தான் இருக்கும். அப்போ சித்தர்கள் எப்படி ஆனார்கள் அப்படின்னு சொன்னால், அதனுடைய முழுமையான தன்மையை உணர்ந்து அதனை நோக்கி பயணிக்கும் பொழுது அந்த பிறவாநிலை பற்றற்ற நிலை அப்படிங்கிறது அந்த எண்ணம் கூட அவர்களுக்கு இருக்காது. தான் சித்தர் ஆகணுங்கிற அந்த எண்ணம் கூட அவர்களுக்கு இருக்காது. அப்போ எந்த விதமான எண்ணங்களும் எந்த விதமான உணர்வுகளும் அற்ற அமைதியான மனோநிலையில் அவர்கள் இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஆசை வைராக்கியம் பற்றி எதற்குமே அந்த இடத்துல விளக்கம் அப்படிங்கிறதே கிடையாது. அதனால் ஆசைப்படுறது, அதனால தான் இது சொன்னாங்க, ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள். ஸோ ஈசன்கிட்டயே ஆசை வைக்காது. ஆசை தேவைக்காக வைக்கப்படுவது. தேவைக்காக ஒரு தேவை நடந்ததுன்னா அதுக்கப்புறம் முடிஞ்சு போயிடும். நம்ம அவங்களை அதுக்கப்புறம் மதிக்கவே மாட்டோம். அடுத்த தேவை வரும்போது அங்கே போவோம். ஸோ ஆசையினால் பயனில்லை. அந்த பயணிக்கக்கூடிய காலத்தில் அது என்னன்னு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது மேலே ஒரு ஈடுபாடோடு நம்ம அப்படி போய்கிட்டே இருப்போம். அதை ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம்னு தெரியும். பண்ணக்கூடிய அந்த ஒரு காரணத்திற்காகவும் நோக்கத்திற்காக மட்டுமே அதை நம்ம செய்வோமே தவிர அது மேலே வேற அது மேலேயே ஒரு பற்று அப்படிங்கிறது இருக்காது. அந்த இடத்துல பற்றுங்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. யூஆர் டூயிங் இட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் டூயிங் இட், அவ்வளோதான். அதுதான் வந்து அந்த ஒரு ஒரு நிலையப்பாடு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன், சரிங்களா? ஸோ அந்த இடத்துல ஆசை அப்படிங்கிறது கிடையாது. சித்தர்கள் எப்பொழுது பூமிக்கு வருவார்கள்? சித்தர்கள் ஏன் பூமிக்கு வரணும்? நம்மளை காப்பாற்றணுன்னா அவங்க நம்மளை காப்பாற்றணும்னு என்ன இருக்குது? அவங்க நம்மளை எதுக்கு காப்பாற்றுறோம் அப்படின்னு கேட்டோம்னா நிறைய பேர் அவங்க காப்பாற்றாமல் அப்புறம் நம்மளை யார் காப்பாற்றுவா? சரி, அவங்க காப்பாற்றுவாமல் நம்மளை யார் காப்பாற்றுவா அப்படின்னு சொன்னால், முதல் விஷயம் நம்ம செய்கிறது சரியா தவறா அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியும். அதானே மனுஷன் ஆரோக்கியம் அப்படிங்கிறது இருக்குல்ல. இது சரி இது தவறு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுனால தானே மனிதன் வந்து அந்த ஃபுட் செயினில் வந்து டாப் லெவலில் இருக்கான். இதற்கப்புறமும் யாராவது ஒருத்தர் நம்மளை காப்பாற்ற வரணுமா? நம்மளே நம்மளை காப்பாற்றிக்க தெரியாதா? இல்லை இல்லை, என்னாலலாம் முடியாது, கண்டிப்பாக அவர்கள் வரணும் அப்படின்னு கேட்டால், சரி நம்ம நினச்ச நேரத்துக்கு அவர்கள் வரப்போகிறது இல்லை அப்படின்னு பாருங்களேன். அப்போ எப்போ தான் வருவாங்கன்னா, அவங்க இங்கே இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது, இருக்காங்க. எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய நூட்கள் வாயிலாக இருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய நிறைய தூய்மையான உண்மையான குருமார்கள், அது யாருன்னு எனக்கு தெரியாது. ஸோ தூய்மையான உண்மையான குருமார்கள் தங்களை உண்மையாலுமே வெளிக்காட்டி கொள்ளாமல் அப்படியே நம்மளோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் வாயிலாக சித்தர்கள் இன்றளவும் இங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. எத்தனையோ சித்த நூட்கள் இருக்குது. வடதேசத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த நூட்கள்லாம் இன்றைக்கி மொழிபெயர்த்தாச்சு. அந்த நூட்கள் எழுத படிக்கலாம். ரிஷிமார்களோ முனிவர்களோ எழுதின நூட்கள் படிக்கலாம். நம்மளுடைய சித்தபெருமக்கள் எழுதின நூட்கள் படிக்கலாம். ஸோ கொஞ்சம் அதை நம்ம படிக்கும்பொழுது ஆரம்ப காலத்தில் நமக்கு ஒரு ஒரு கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட பின்ன வரும்பொழுது அது நம்மளுக்கு பழகிறோம். அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் அது என்ன அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னா திருவருட்பை வாங்கி படிங்க, இன்னும் ரொம்ப இதாக இருக்கும். அடுத்தது தாய்மானவர் பாடல் எடுத்து படிங்க, அது ரொம்ப சராசரி. இப்போ நம்ம ரெண்டு பேர் பேசுகிற மாதிரி எழுதியிருப்பார் தாய்மானவர்கள் தாய்மானவர் பாட்டு. திருமந்திரம் படிங்க, இதெல்லாம் ரெண்டும் படித்து பிடிச்சிட்டிங்கன்னா திருமந்திரம் படிங்க, புரியும், போதும். அதுலேயே எல்லா விதமான வித்தைகளும் இருக்குது. அப்போது சித்தர்கள் வந்து தான் வந்து நம்மளை காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை. அவர்களுக்கு தெரியும் தவங்க கொண்டு பிரம்மத்தோடு போய் கலந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நினச்ச நேரத்தில் அவங்க வரலாம், பட் வரமாட்டாங்க. ஏன், என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது எப்போ வரும்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ தான் அவங்க வருவாங்க. அதனால் வரைக்கும் அவர்கள் வந்து அந்த குருவாக்காக நமக்கு கொடுத்துட்டு போன அந்த நூட்களை நம்ம படித்து நம்ம ஆராய்ஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சீர்படுத்தி கொள்ள வேண்டும், சீர்படுத்தி கொள்ளலாம், சரிங்களா? ஸோ அவங்க எப்போ வருவாங்க, வந்தால் தான் காப்பாற்றுவாங்க, வந்தால் தான் காப்பாற்றுவாங்கன்னு அதில் பயன் இல்லை. நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு முற்பட்டு
போக வேண்டும். இப்போ ஒரு சில ஆட்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால், இம்மார்ட்டல் ரூலர் வருவாங்க, ஸோ வள்ளலார் தான் அது, மித்த சித்தர்கள் எல்லாமே வந்து போய் இறந்துட்டார்கள் அப்படின்னலாம் சொல்லிட்டு இருக்காங்க. போகர் 7000 அதில் மேற்கோள் வேற காட்டுறாங்க, அந்த நூல் எடுத்து சொல்லணும்னு நினச்சேன். பட் எனவே அந்த நம்ம சேனல்லே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், போகர் 7000 அந்த உற்பவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த உற்பவங்களில் போய் பார்க்கும்பொழுது போகநாதர் சொல்வார், முருகன் இறந்தார், விநாயகர் இறந்தார், அதுக்கப்புறம் சித்தர்கள் எல்லாம் இறந்தாங்கன்னு அந்த வார்த்தை இருக்கும். ஆனால் அந்த வார்த்தை சொல்லுவதற்கு முன்னதாகவே போகநாதர் சொல்லியிருப்பார் என்னென்னா, இறப்புங்கிறத நீ எப்படி பார்க்குறேங்கிறத பொறுத்த தான், உடல் அழிவதை இறப்புன்னு பார்க்கறது தவறு, ஆன்மா என்றைக்கும் அழிவது கிடையாது, சித்தர்கள் வந்து மறுபடியும் இந்த இடத்திற்கு வரணும் அப்படின்னு சொன்னால் உடலை பாதுகாத்து வைத்திருப்பார்கள், உடல் எனக்கு வேண்டாம், இதற்கப்புறம் நான் இங்கே வரப்போகிறது இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த உடலை பஞ்சபூத தத்துவத்தோடு அப்படியே கரைச்சிட்டு மேலே போயிடுவாங்க. ஸோ இறப்பு அப்படிங்கிறது அவர்களுக்கு கிடையாது, எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் அவர்களால் இருக்க முடியும். அப்படி பார்க்கும்பொழுது முருகரோ விநாயகரோ சித்தர்களோ இறந்தார்களானா இல்லை, உடலை கரைத்தார்களே அன்றி ஆன்மா எப்பவுமே நிலையாக இருக்கக்கூடியதுதான். நீங்கள் நினச்சி அந்த சித்தர்களை வேண்டும் பொழுது அவர்களுடைய அருளாசி உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். எத்தனை பேர்த்துக்கிட்ட இன்றைக்கி சித்தர்கள் வந்து எங்கள் கூட பேசுனாங்கன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எத்தனை பேர் இருக்காங்க, எப்படி அதெல்லாம் நடக்குது? ஸோ அந்த இந்த மாதிரி ஒரு சிலவங்களாம் யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்காங்க, அவர்கள்லாம் வந்து அவர்களுடைய கூற்று வந்து முழுக்க முழுக்க பொய்யானது, அவங்களுக்கே இன்னும் புரியல அவங்க என்ன பேசுகிறாங்க என்னென்னு, தவறாக அது அவங்களுடைய பர்சனல் அஜெண்டா, என்னையோ பண்ணி என்னமோ நாட்டுக்குள்ளே குழப்ப நட பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான். ஸோ அது அப்படி போயிட்டு இருக்கு, நீங்கள் அது பின்னாடி போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தலையெழுத்ததுன்னா தட் இஸ் ஓகே. உலகம் மாயை என்று மனம் ஏன் ஏற்க மறுக்கிறது? தெரியுதில்ல, ஏன் ஏற்றுக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? உங்களுக்கு பற்று இன்னும் இருக்குது, அது 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 வேண்டாண்டா, அது இதுக்கு இந்த இந்த பிள்ளை பார்க்காதரா, இல்லை அந்த அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்காது, குழந்தை பத்துக்காது, இல்லை பஞ்சாயத்தாகும், எதுக்கு இந்த பொருள் வாங்குற, கடன் வாங்கி ஏன் பொருள் வாங்குற, இதெல்லாம் தெரியுமில்ல, அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி இதனால் துன்பம் விளையும்னு தெரியுதில்ல. இருந்தாலும் அதில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சிறு இன்பம் வந்து நமக்கு பெருசாக தெரிஞ்சிருச்சு. அந்த துன்பத்தை வரும்போது பார்த்துக்கலாம், ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சிறு இன்பம் எனக்கு பெருசாக தெரியுதில்ல, அதனால் எனக்கு அது வேணும். அப்போ இதெல்லாம் அழியக்கூடியது, மாறுதலுக்கு உட்படக்கூடியது, இதை அனுபவிக்கக்கூடிய நானும் அழியக்கூடியவன் தான், மாறுதலுக்கு உட்படக்கூடியவன் தான். எல்லாம் தெரிந்தும் ஏன் அதை உணர்ந்து அதிலிருந்து விலகி வெளியே வர முடியலன்னா, இன்னும் அது மேலே ஒரு பற்று அப்படிங்கிறது இருக்குது. அதை விட்டு வெளியே வந்தேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன ஆகும்னு தெரியலேன்னு ஒரு குழப்பமும் பயமும் கூட இருக்குது. இந்த குழப்பமும் பயமும் ஏன் இருக்குது அப்படின்னு சொன்னால், போதுமான அளவுக்கு நம்ம எதையும் படித்து தெரிந்து கொள்ளவில்லை, இன்னும் போதிய ஆராய்ச்சி செய்யவில்லை அப்படிங்கிறது தான் இதற்கு உண்டான காரணம். மித்தபடி வேறு எந்த இதுவும் இல்லை. தொடர்ந்து அந்த நான் யாருங்க கூடிய அந்த ஒரு ஆராய்ச்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி மனக்குழப்பங்களோ இந்த மாயை அப்படின்னு தெரிஞ்சும் வெளியே வர முடியலன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ண அலைகளும் அந்த ஆற்றல் உங்களை விட்டு போயிடும். அப்போ அந்த 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 என்ன சொல்கிறது, அது மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணம் ஊன்றி நிற்கும். ஸோ அதிலிருந்து நீங்கள் ஈஸியாக வெளியே வந்துங்களேன். இதுக்கு நீங்கள் என்ன, அந்த செல்ஃப் என்கொயரி, அது நீங்கள் வந்து தாராளமாக கண்டிப்பாக பண்ணி தான் ஆக வேண்டும். அதுதான் ஒரே வழி, வேறு எந்த வழியும் கிடையாது. இது சரிங்க, அப்படி சித்தர்கள் வர்றாங்க நம்மளை காப்பாற்றுறாங்கன்னே வச்சுக்குவோமே, அவங்க வந்தால் மட்டும் என்ன சொல்ல போகிறாங்க, ஏதாவது டபால் இப்படி கை வைப்பாங்களே, இன்றைக்கி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்களே, இப்படி கை வச்சா அவர் எல்லோரும் ஊங்குறாங்கல்ல, இந்த அழுகிறாங்க, குதிக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, அதெல்லாம் நடக்குமா? அதெல்லாம் நடக்காது. அந்த அவங்க வந்தாலுமே அப்படி கை வச்சாலுமே அது என்ன அப்படிங்கிறது ஒரு ஃபியூ கிளிம்ஸ் காட்டி கொடுப்பாங்க, அது பாரு இங்கே தான் போக போகிறேன், அது எல்லாருக்கும் கிடைக்காது. ஸோ ரொம்ப மூர்க்கத்தனமாக அந்த ஒரு மரமண்டையாக இருப்பான் தெரியுங்களா, அவனுக்கு வந்து இவங்க வந்து அவன் காப்பாற்றி அவன் உலகத்தை காப்பாற்ற போகிறாங்களோ உண்மையாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆளாக இருந்தால் அது நடக்கும், சும்மா எல்லாத்துக்கெல்லாம் அது பண்ண மாட்டாங்க. அப்படி அது பண்ணினாலும் கூட அந்த கிளிம்ஸ் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும், அப்புறம் போயிடும். அப்போ அதை எப்படி நம்ம திருப்பி கொண்டு வர்றது? அதற்குண்டான பயிற்சி முறைகளையும் உபதேசங்களையும் தருவார்கள். அந்த உபதேசங்களையும் பயிற்சி முறைகளையும் வாங்கினதற்கு பிறகு தொடர்ந்து யார் செய்யணும், நம்ம தான் செய்யணும். நம்ம வாட்டுக்கு உட்காந்துட்டு எனக்கு வந்து என்ன புரோட்டாவும் சிக்கன் கறியும் வேணும்னு சொல்லிட்டு அவரை சித்தர் நீங்கள் தவம் பண்ணுங்கள், நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு உங்கள் எனர்ஜி அப்பப்போ எனக்கு பாஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, நான் இங்கே ஜாலியாக இருந்துக்கிட்டே இருக்கேன், இருந்தாலும் முக்தி அடைவேன்னு சொல்லிட்டு போக முடியும்? வாய்ப்பு இல்லை. அதற்குண்டான முயற்சிகள் எல்லாம் நம்ம தான் பண்ணணும். அதனால் அவருங்களே வந்தாலுமே சரி சரிங்க வர்றாங்க அப்படின்னு ஒரு இம்மாற்றல் ரோல் ஒருத்தர் இருக்காருங்க வர்றாருங்கன்னு வச்சுக்கோமே, வந்தால் மட்டும் என்ன பண்ணுவார், உங்களை பிடிச்சிட்டு அப்படியே நெஞ்சு சட்டையோடு பிடிச்சி மேலே கூட்டிகிட்டு போயிடுவாரா? ஒன்றும் நடக்காது. அப்பவும் நல்ல வழக்கு, நல்ல வழக்கத்தையும் நல்ல ஒரு இயம நியமம் அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இயம் அஷ்டாங்க யோகத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு முத ரெண்டு படிங்க, இயமம் நியமம், சொல்கிறத செய்ய, தீர்க்கமாக செஞ்சு முடிச்சு நீ வந்து அதில் எந்த தவறும் இல்லாமல் பிழையும் இல்லாமல் செய்கிறியா, இப்போ ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேள்வி ஞானத்தின்பால் ஓ இவ்வளோ நாள் இன்ன காரணத்துக்காக தான் செஞ்சேன்னு தெரிஞ்சுக்கோ. இதை ரெண்டை நீங்கள் சரியாக செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே மனம் அடங்கிடும், இந்த உலகம் ஆயே அப்படிங்கிறது புரிஞ்சிடும். இதெல்லாத்தையும் விட்டு போட்டு ஏறா நேராக போயிடுறது ஏழாவது படி தியானத்துக்கு.
எப்படி வாங்கிக்கும், மனமடங்கினா தான் தியானமே சித்திக்கும். மனமடங்கிறதுக்கு இதை பார்க்குற இதெல்லாம் மாய அப்படிங்கிறதுக்கு உணரணும். அது எப்படி நடக்கும், ஆத்ம விசாரணை பண்ணினா தான் நடக்கும். இது எதுவுமே பண்ணாமல் இந்த முன்னாடி இருக்கிறது எல்லாம் எனக்கு கசக்குது, அதனால் நேராக வந்து ஒரே ஜம்பில் நான் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் அடிக்கணும்னு நடக்குமா? ஸோ அது ப்ராக்டிக்கலாக நடக்காது. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு குருமார்கள் அதை தான் சொல்லி தந்துட்டுருக்காங்க, போய் உட்காந்தானே நீ வந்து சுத்தம் ஆகிட்டேயா அப்படின்ட்டு. ஆகாதுங்க, சித்தர்களே கஷ்டப்பட்டு ஆகிறதுங்க. அதாவது திருவள்ளுவர் வந்து அவருடைய அந்த ஞான வெட்டியான்னு தான் நினைக்கிறார், அதை எழுதியிருக்காரு, என்னை சுமர்க்கும் பொழுது என் தாய் எத்தனை துன்பமான அந்த ஒரு நிலையில் இருந்தாலோ அதுபோல் என் உடம்பு வந்து துன்பமான ஒரு நிலையில் இருக்குங்கிறார். அந்த கற்பம் சாப்பிட்டு அந்த தவம் இருக்கக்கூடிய நிலையில் அப்படி தான் அவர்கள் வந்து அந்த ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க. நம்ம போய் உட்காந்தோன்னா அப்படி நடந்துருமா எல்லாமே? ஹவ் இட் இஸ் பாசிபிள்? நெவர் பாசிபிள். அதனால் முயற்சியும் பயிற்சியும் வைராக்கியத்தின் பேரிலேயே இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள். சரிங்களா, அடுத்தது உண்மை எது பொய் எது என்று புரியவில்லை, காரணம் ஒரு பதிலுக்கு பல புரிதல்கள் இருப்பதனால். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு விஷயத்தை பல பேர் பல விதமாக விளக்கி சொல்லலாம். உண்மை என்றும் அழியாது, எந்த தன்மைகளும் மாறாது, ஒரு நிலையோடு இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மைன்னு சொல்லக்கூடியது மட்டும்தான் உண்மை. நீங்கள் பார்த்தும் பார்க்காமையும் உணர்ந்தும் மாறுதலுக்கு உட்பட்டு விளக்கத்திற்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அனைத்தும் பொய், மாறாத ஒரே நிலையோடு இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. அதை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நீங்களும் அதே இறைத்தன்மையோடு நீங்கள் மாறிடுவீங்க, அவ்வளோதான். இவ்வளோ தான் உண்மை, இதுதான் பொய், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. சரிங்களா, அடுத்தது போகர் ஏன் உடலை ஒப்பிட்டு தன் வாழ்க்கையை கூறுகிறார், வெளிப்படையாக எதுவும் சொல்லவில்லை. நான் உடலை உட்பட்டு அவருடைய வாழ்க்கையெல்லாம் சொல்லலை. அவர் வந்து நம்மளுடைய அந்த ஒரு சில நேரங்களில் அதில் ரெண்டுமே இருக்குங்க. ஒன்று நம்மளுடைய உடலினுடைய நிலைப்பாடை வச்சும் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதாவது பார்க்குறக்கு நான் இந்த மலைக்கு போனேன், நான் அங்கே போனேன், இங்கே போனேன், இவங்களை பார்த்தேன், அது இதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு பாசிபிலிட்டி அது நிஜத்துலேயும் நடந்திருக்கும், நம்மளுக்கு தெரியாது. இதெல்லாமே வந்து ஒரு அசம்ஷன் தான். ஒரு பாசிபிலிட்டி அது நிஜத்துலேயும் நடந்திருக்கும். ஏன்னா அவர்கள் சொல்லுவது போல் மலைக்காடுகள் அதெல்லாம் ஒரு காலத்தில் அவங்க எப்போ நூல் எழுதினாங்கன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி நிறைய மலைகளும் காடுகளும் தீர்க்கமாக இருந்த ஒரு நேரம், அன்றைக்கி தெய்வ சக்திகள் எல்லாமே இந்த பூமியில் நிறைஞ்சிருந்த ஒரு காலமாக சொல்லப்பட்ட ஒரு காலமாக இருக்குது. ஸோ அந்த காலகட்டங்களில் எழுதியிருந்திருக்காங்கன்னு வச்சுக்கோமே, அப்படி எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடங்கள் அவர்கள் நேரிலேயே தாராளமாக பார்த்துருந்துருக்க முடியும். ஒன்று, ரெண்டாவது இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய உடலை மையப்படுத்தி அது ஒரு சூசகமாக சொன்னதுன்னு இன்றைக்கி சொல்கிறாங்கன்னு அப்படி கிடையாது. அந்த மாதிரினே வச்சுக்குவோம், அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. ஏன் அந்த நேர்வடையாக சொல்லலைன்னு கேட்குறீங்க இல்லையா? ஆக்சுவலாக நேர்வடையாக சொல்லாமலாம் இல்லை, அவங்க பிஹெச்டி லெவலில் எழுதியிருக்காங்க. அப்போ அந்த நம்ம ஓப்பன் பண்ணி படிக்கிற புக்கு பிஹெச்டி புக்கு, அதுக்கும் தாண்டி இருக்கக்கூடிய போஸ்ட் டாக்டரேட்டு அந்த மாதிரி புக்கு. நம்ம இன்னும் வந்து ஆனாவனாக்கு ஆவே ஆரம்பிக்கலை. நம்ம எங்கே பிஹெச்டி போஸ்ட் டாக்டரேட் புக்கை ஓப்பன் பண்ணால் தெரியுமா? தெரிந்தவர்களும் உண்டு, ஆனால் அவர்கள் பயணித்த அந்த பாதைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம பயணிக்க மாட்டேங்கிறோம். அட்லீஸ்ட் அவங்கள பார்த்தாது நம்ம ஒரு 4 விஷயத்துக்கு கேட்குறோம்னா அதுவும் கேட்க மாட்டேங்கிறோம். நான் எனக்கு படித்தோன்னே நான் வாங்கினேங்க, படித்தோன்னே அது நீங்கள் ஒன்றுமே புரியல. எப்படி புரியும், அது புரியாது. அங்கே பெருமாள் திருமாள் நீ எழுதியிருப்பாங்க அப்படின்னா என்ன, அது வந்து காப்பர் நைட்ரேட்டு. ஏன்னா அவர் ப்ளூ கலரில் இருக்கார், இவர் ப்ளூ, இதுவும் ப்ளூ கலர் இருக்குது, அப்படி தான் இருக்கும். மயில் துட்டம்னு எழுதியிருப்பாங்க, காப்பர் நைட்ரேட்டு. ஏன்னா மயிலினுடைய நிறம் என்ன, இதெல்லாம் எப்படி புரியும்? படித்தா தான் புரியும். புருவமதி 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 எங்கே இருக்குது? ஸோ அது வந்து இது அனலைஸ் பண்ணி ஆராய்ஞ்சு பார்க்க பார்க்க 1-4 நூல் படிக்கணும். ஒரே நூலில் எல்லாமே கிடச்சிரும் அப்படின்னு சொன்னால் கிடைக்காது. கிடைக்கும், அவங்க சொன்னதை சொன்னபடியே புரிஞ்சிருந்தோன்னா கிடைக்கும். அப்படி இல்லைன்னா 1-4 நூல் படிக்கும்பொழுது இதுக்குண்டான விடை அங்கே கிடைக்கும், அதுங்கிற ஒரு கேள்வி வரும், அதுக்குண்டான விடை சம்மந்தம் இல்லாமல் இன்னொரு இடத்துல கிடைக்கும். இது நான் அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன். சும்மா ஏதோ ஒரு நூல் படிச்சுட்டோம் நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லியெல்லாம் வாயெல்லாம் பேச முடியாது. இந்த உலகத்தில் எது ஒன்றுக்கு நான் சொல்கிறதே தீர்க்கமான ஒரு முடிவு. இந்த சித்தர் இதைத்தாண்டா சொன்னார் அப்படின்னு யாருனாலையும் சொல்லுவாங்க, அது அந்த சித்தர் தான் சொல்லணும், நான் இதைத்தான் எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற எல்லாருமே அவரவர்களுக்கு உண்டான புரிதலை மட்டுமே எழுதி வைத்திருக்கிறார் சொல்கிறாங்க, இல்லை ஏதாவது ஒன்று எழுதி வச்சுட்டு போகிறாங்க, நானும் புத்தகம் எழுதுறேன்னு எழுதி வச்சுட்டு போயிடறாங்க, அவ்வளோதான். மித்தபடி ஒரு ஒரு முறையும் திருமந்திரத்தை படிக்கும்போது 3000 பாட்டையும் படிக்கிறீங்க, மறுக்க அந்த முத பாட்டை எடுத்து படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அந்த அர்த்தம் வேறு மாதிரி புரியும். மறுபடியும் 3000 பாட்டு படித்து முடிச்சு மறுபடியும் மறுக்க திருப்பி எடுத்து படிக்கிறீங்க, மறுபடியும் உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும். ஏன், அந்த கால அளவுக்குள்ளே உங்களுடைய ஆராய்ச்சியும் உங்களுடைய மனோநிலையும் முன்னேறி இருக்கும், வளர்ந்துருக்கும், இந்த காரணத்தினால தான். அப்போது பாட்டு ஒன்று அதை நீங்கள் ஒரு ஒரு தடவையும் படிக்கும்பொழுது உங்களுக்கே அர்த்தம் மாறுது அப்படிங்கும்பொழுது யாரோ ஒருத்தர் விளக்கம் எழுதி வச்சு நீங்கள் எப்படி நம்ப முடியும், முடியாது. ஸோ இந்த பயிற்சி முறை முயற்சியின்பால் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே தெளிந்து இது பண்ண முடியும். இதுக்கு ஒரே சிம்பிளான சொல்யூஷன், டக்குன்னு எனக்கு எல்லாமே டேட்டா டவுன்லோட் ஆயிடணும்னா
எல்லா ஆசைகளையும் விட்டு போட்டு என்ன மற்ற நிலையில் பசம் போய் தவம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஞானம் வாய்க்கும்பொழுது எல்லாமே டவுன்லோட் ஆயிருங்கிறாங்க. நாலு வேதமும் ஈஸியாக டவுன்லோட் ஆயிருங்கிறாங்க, உனக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் பண்ணணும், எல்லாத்தையும் விட்டு போட்டு பசம் போய் உட்காருங்க. அது ஒன்றா கடைசி, இந்த யுகத்தில் சித்த வாழ்க்கை சாத்தியமாக, எந்த யுகத்தினாலும் சித்த வாழ்க்கை சாத்தியம்தான். சித்த வாழ்க்கை என்ன, மனமடங்கி உட்கார்றது தானே ஃபஸ்ட்டு, அதுதான் பண்ணும். அதுக்கப்புறம் கற்பம் உண்டு, குளிக்கு போட்டு காற்றுல பறக்கலாம், தண்ணியில் நடக்கலாம், நெருப்புக்குள்ளே பூந்து வெளியே வரலாம், அதெல்லாம் அதெல்லாம் பிறகு. முதல்ல மனமடங்கணும், ஏன்னா எல்லாத்துக்குமே சோர்ஸ் அதுதான். இந்த இது ஜடம், இது அழிஞ்சு போயிடும். ஆனால் மனசு அப்படிங்கிறது வந்து அந்த ஆன்மாவனுடைய அடுத்த படிநிலைகள் தான் வந்து மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அது அழிய போகிறதில்ல, அது எப்பவுமே நித்தம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த ஜடத்தை இயக்கிறதே அந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். இப்போ முதல்ல அது அடங்குனா தான், அதுதான் யாருங்கிறத உணர்ந்தால் தான், நான் மனசு இல்லை, நான் அறிவு இல்லை, நான் புத்தி இல்லை, இந்த இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நான் இல்லை, இந்த உடலும் நான் இல்லை, அப்போ நான் யாருன்னு கேட்டு அதனுடைய வெளிப்பாடு தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் தான் அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது எப்போ உணர்ந்து அது சும்மா தெரிஞ்சுக்கிறதுல முழுமையாக உணருதோ அன்னைக்கு தான் வந்து பிறவா நிலை அப்படிங்கிறது வாங்கிக்கும். அதுதான் சித்த நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த நிலையை கொஞ்சம் இன்னும் ப்ரொலாங்காக வச்சு இந்த நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உடலை அவர்கள் காப்பாற்றி வைத்திருந்தார்கள். அதற்கு அந்த கற்பமாகிய மருந்துகள் உண்டாங்க, நிறைய அந்த குளிகைகள்லாம் போட்டாங்க, அங்கே போனாங்க, இங்கே வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ அது வந்து அடிஷ்னல் ஃபீச்சர். சித்தர்கள் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து மந்திரமாயம் பண்ணுறவங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, அதெல்லாம் அடிஷ்னல் ஃபீச்சர். முதல்ல இருக்கக்கூடியது எல்லா கலாச்சாரங்களையும் சொல்லப்பட்ட விஷயம், மனமடங்க அனைத்தும் அடங்கும். ஸோ முதல்ல மனமடங்கணும். இவங்களுக்கு நீங்களே சொல்கிறீங்க உலகம் மாயின்னு புரிஞ்சு வச்சு இருந்தாலும் ஏன் அது மேலே இருக்குன்னு தெரியுதில்ல. அப்போ அதுக்கு நிலையோடு இருக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் வளர்த்திக்கணும் இல்லை. அது வளர்த்தலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணி என்ன பயணம் ஒன்றும் கிடையாது. ஸோ இவ்வளவு தாங்க, இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்கள் யார் மேலேயும் டிபெண்ட்டாக இருக்கவே மாட்டீங்க. சித்தர்கள் வந்தாலும் வரலைனாலும் அவங்க இதை தான் சொன்னாங்க, இதை தான் நான் பயிற்சி பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்க மேலே டிபெண்ட்டாகவே இருக்க மாட்டீங்க. ஏன், உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடும், எல்லா முயற்சியும் பயிற்சியும் வைராக்கியமே எங்கிட்ட தான் இருக்குது, அவங்க எனக்கு வழிதான் காமிச்சு கொடுக்கணும். நேர்லேயே வந்திருந்தாலும் சரி வழிதான் காமிச்சு கொடுக்க முடியும், அவங்க ஒன்று நீ கூப்பிட்டெல்லாம் போக முடியாதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போது யார் மேலேயும் கையை காட்டாமல் நீங்கள் படி பசங்க போய் உட்காந்துருவீங்க. இவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. போகர் நிகண்டு 1200 அதில் எழுதியிருக்கார். சித்தர் மூலர் வம்சத்தினுடைய அந்த உருவ அமைப்பு வந்து அவர் எழுதியிருக்கார். ஒற்றை சடை இருக்கும், படிக மாலை இருக்கும், கடியில் கையில் படிக லிங்கம் இருக்கும், நூல் வச்சுருப்பாங்க, பை இருக்கும். எங்கே இன்றைக்கி அப்படி நிஜமாலுமே மூலர் வம்சத்தில் போகரே வருத்துங்க, திருமூலரே வருத்துங்க, பார்த்து என்ன சொல்லுவீங்க, அவர பைத்தியார பிச்சைக்காரன்பீங்க. உண்மையிலுமே தெரியுமா அவங்க சித்தர்னு உங்களுக்கு? கண்டுபிடிக்க முடியாது, போலிகள் நிறைஞ்சிட்டாங்க. உண்மைக்கு இங்கே மரியாதையும் மதிப்புமே கிடையவே கிடையாது. அவங்க தான் உண்மையான ஆளுனே அவங்க சொன்னாலும் தெரியாது. எத்தனையோ படத்தில் நாடகத்துலாம் காமிக்கிறாங்களே, கடவுளே வந்து நான் தான் கடவுள்னு சொன்னாலும் சிரிச்சிட்டு ரொம்ப ஐதீகாரன்ட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி நிலம் அப்படி தான் இருக்குது, சரிங்களா? அதனால் அந்த கண்டதெல்லாம் யோசித்து மனசை குழப்பி வேதனைப்பட்டுக்கிறத காட்டிலும் அமைதியாக எல்லாம் புரியுதா, புரிஞ்சுது, இது நான் எப்படி மேலே முன்னேறி வருவது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான வாழ்க்கை பாதையில் அப்படி போகிறதுக்குண்டான வழியை பாருங்கள். அதுதான் தீர்க்கம், அதுதான் திண்ணம், அதுதான் உருப்பவும் செய்யும், சரிங்களா? இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. இப்போது இதை முழுசும் கவனிச்சிருந்துருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஏன் இதை சண்டே நாளைக்கு சொல்லாமல் இன்றைக்கி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, உதவிகரமாக இருந்திருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு லைக்கை தட்டி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு வண்டியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நிதிரங்கள். நான் உங்களுக்கு தெரிந்த பண்ணி நன்றி.